சாப்பிட வரீங்களா? எஸ் 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 எஸ். இல்ல, சாப்பிட வர மாட்டேன். இன்னையில இருந்து உண்ணாவிரதம். எதுக்காக? நீதான் முடிவை சொல்ல மாட்டேங்கிறிய, அதுக்காக. எதை பத்தி? என் பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி தான். உங்க பையனியா? சரி சரி, உன் பாஷையிலே சொல்றேன். அதான் அந்த வில்லன் மூஞ்சி. வில்லன்னு தெரிஞ்சப்புறம் எப்படிங்க கல்யாணம் பண்ணிக்கிறது? நீ என்ன அந்த வில்லன் வில்லன் நிஜமாவே சொல்றியா இல்ல விளையாட்டுக்கு சொல்றியா? பயங்கரமான காரியங்கள்லாம் செஞ்சா வில்லன் தானே. அப்படி என்ன செஞ்சிட்டான்? புலி தலைய போட்டுட்டு பயமுறுத்தனா? அப்பா, நான் பயந்தே போயிட்டேன். வாங்க சாப்பிட போலாம். அதுதான் நடக்காது. நீ சம்மதம்னு சொன்னாதான் நான் சாப்பிட வருவேன். நான் சம்மதிக்க முடியாத நிலையில இருக்கேன். ஏன்னு சொல்லு. ஆயிரம் காரணம் இருக்கலாம். சரி, நான் ஒத்துக்கிற மாதிரி ஒரு காரணம் சொல்லு போதும். நான் திருப்பி உங்களை ஒரு கேள்வி கேட்கட்டுமா? ஓ எஸ், கேள. சுபத்ரா எனக்கு மூத்தவ, அவளுக்கே உங்க பையனை கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது? நினைச்சு கூட பார்க்க முடியாது இல்லையா? என்ன வளர்த்தவ வாழ்க்கையே வீணா போயிட்டப்புறம் எனக்கு ஏன் சார் கல்யாண காட்சி எல்லாம்? இத ஒரு காரணமா நான் ஒத்துக்க மாட்டேன். இல்ல சார், எங்க அப்பா அம்மா இருந்தபோது எனக்கு 2 வயது. அதுல இருந்து எங்க அக்கா என்ன தெரியல விடல. இடுப்புலையும் நெஞ்சிலையும் மாத்தி மாத்தி சுமந்து என்ன வளர்த்து ஆளாக்கியிருக்கா. அப்படிப்பட்ட எங்க அக்காவை ஒரு சுமையா நான் எந்த நேரத்திலும் நினைக்க கூடாது இல்லையா? அந்த எண்ணத்தை உண்டாக்குற எந்த சூழ்நிலைக்கும் என்ன நான் ஆளாக்கிக்க மாட்டேன். சின்ன பொறுத்த வரைக்கும் கல்யாணம்ங்கிறது அகராதிலே கிடையாது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. ஐயோ பாவம், உன் சிஸ்டர் இப்படி அநியாயமா போயிருக்க வேண்டாம். ஐ ஆம் சாரி செல்வி. எனக்கு இறக்கமே இல்லைன்னு நினைக்கிறியா? உனக்கு இனிமேதானே ஒரு துணை தேவை, அது ஏன் நானா இருக்கக்கூடாது? சரி, நான் எப்படி எப்படி எல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறியோ சொல்லு, அப்படியே நடந்துக்கிறேன். எப்படி வர நாம எப்ப நெருப்பு சுத்தி வர போறோம்? கேக்கத்தான் செல்வி, எனக்கு இருக்கிற பணத்துக்கு எதையும் என்னால வாங்கிட முடியும். உன் மனசு தவிர நீ மனசாரி என்ன ஏத்துக்கணும் வெயிட் பண்ற. அதுக்காக என்ன காலம் பூரா காக்க வைக்கிறாத. என் பொறுமை வெறிய மாறிடக்கூடாதுன்னு பயப்படுற. அதுக்கு நீயே காரணமா இருக்காது. இதத்தான் சொன்னேன். ஊருக்கு போய் என் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு ஒரே ஒரு வாரம் தான் வருவேன்.
வந்த உடனே நம்ம கல்யாணம் நடக்கணும். ஆரம்பிக்க தெரியல, அதான் காரணம். முன்னாலே சொன்னதுதான், எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறேன். நீ இந்த குடும்பத்தில் ஒருத்தி ஆயிடணும், இனியும் தள்ளி போடக்கூடாது. இத பாருமா, பிரசாத நீ கல்யாணம் பண்ணிக்கணும் நான் கட்டாயப்படுத்தல, வேற பையனை பார்க்கலாம். என் பையனை பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு வெளிப்படையா சொல்லிடு. ஐயோ அதெல்லாம் இல்ல, உங்க பையனை பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் என் மகன் எனக்கே பிடிக்கல என்ன எப்படி? உமானா, what do you mean? நான் உங்களுக்கு மனைவி ஆயிட்டா அவன் எனக்கு மகன் தானே? நோ, இட்ஸ் சிலி. விபரீதமான எண்ணங்கள்லாம் உனக்கு ஏன் தோணுதுன்னு எனக்கு புரியல. கல்யாண வயசுல எனக்கே ஒரு பிள்ளை இருக்கும்போது உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நாலு பேர் என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? எனக்கும் அப்படித்தானே, அப்பாவை கல்யாணம் பண்ணிக்க அப்ளிகேஷன் போட்டவ, பிள்ளைக்கு வலை வீசி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலேன்னு அதே நாலு பேர் பேச மாட்டாங்களா? உங்க அக்காவோட கடைசி விருப்பம் என்ன அதாவது தெரியுமா? இந்த வீட்டுக்கு மருமகளா நான் வரணும்னு எழுதி வச்சிருந்தா. அப்புறம் இந்த வீட்டுக்கு தான் மருமகளா வரணும்னு அக்கா விருப்பப்பட்டா, உங்களுக்கு மருமகளா வரணும்னு சொல்லலையே. இந்த வீட்டுக்கு மருமகள் ஆகுற, உங்க குழந்தைங்களுக்கு தாய் ஆகுற அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுங்க. முகேஷ் செல்வி, உனக்கு 18, எனக்கு 46. அண்டர்ஸ்டாண்ட்? 18, 46 இதெல்லாம் பெரும் எண்ணிக்கைதான். கல்யாணங்கிறது இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. வெல் செட், வெல் செட். 18 and 46 ஆர் மியர் நம்பர். அடாடாடாடா, அடாடாடாடா. கீட்ஸ் சொல்லல, செல்வி சொல்லல, நம்பு செல்வி சொல்லிட்டாடா பைத்தாரா. ஏதாடா முக்கியம், பாண்டேஜ் தாண்டா முக்கியம் பைத்தாரா. இந்தாப்பா 18th இன்று ஒப்படைச்சுட்டேன். ஆண்டவனுடைய அற்புதமான படைப்பு என்ன சொல்ல? மனுஷன், மனுஷனுடைய மகத்தான படைப்பு. 3 முடிச்சு அதைத்தான் போட்டுருங்கிற தீப்பிட்டீங்கடா. இவ்வளவு கேட்டதுக்கு அப்புறமும் கல்யாணம் பண்ணிக்கிறது தப்புன்னு நீ ஃபீல் பண்ணா பெட்டர், அந்த தப்பை பண்ணிடுங்கிற. நாளைக்கு காலையில வருவேன், வழக்கம் போல இன்டர்வியூ எடுத்துக்க வருவேன், அப்ப நீ எஸ்ங்கிற. இல்லைன்னா நான் எஸ்ன்னு விடுவேன். உனக்கு எனக்கு இல்லடிமா, உனக்கு தாண்டா. வெக்கத்தை பாரு, வெக்கத்தை பைத்தாரா, பைத்தாரா. ஒன்று பண்ண வெக்கமா இருந்தா இந்த பிளவர் வயசுல பிளவரை சுருக்கி வச்சுடு, நான் பார்த்து புரிஞ்சுக்கிறேன். போன வார்த்தை ஆண்டவிடுங்கடா, மாட்டுப்பொன் 3 நாளா கேட்டு இருக்கா.
என்னப்பா நீ காபி கொண்டு வந்திருக்க? செல்வி எங்க? இன்னும் எழுந்திருக்கீங்க? எழுந்திருக்கலையா? பசங்களாம் எழுந்துட்டாங்களா? அவங்களும் எழுந்திருக்கீங்க? Ooh. Mm-hmm.